வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கீங்க? பையன் ஃபங்க்ஷன் பார்க்க வந்தீங்களா? ஏண்டா ஆஃபீஸ் ப்ரமோஷனுக்கு எதுக்குடா பேரண்ட்ஸ்லாம் வராங்க? பையன் பதவி வாங்கினா அம்மா இல்லை வீட்டில் பார்த்து ஸ்வீட் எடுத்து கொண்டாட வேண்டியதானே? கொஞ்சம் நான் அமைதியாடுறான். பேரண்ட்ஸ் மீட்டிங் அது அமைதியாக ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ மை டியர் கொலீக்ஸ், டீம்மேட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு ஒரு பிக் டே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெனரல் மேனேஜர் இப்போ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரை அனௌன்ஸ் பண்ண போறாரு. அது யாருன்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், புது ஆள்லாம் யாரும் கிடையாதுங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்சவர் தான். அவரோட பையனை தான் இன்னைக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரை அனௌன்ஸ் பண்ண போறாரு. என்ன பாப்பிள்ள, பணம் பழுக்கல பழுக்கலன்னாங்களே, அதுக்குள்ளேயே பழுத்துருச்சு. நீ பேசுற இவங்களுக்கு கேக்குது. இவர் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து சாதாரண ஒரு எம்ப்ளாயியை சேர்ந்தார். சேர்ந்து கொஞ்ச நாள்லயே வந்து டிஎல் ஆயிட்டாரு. டிஎல் ஆயிட்டு இப்போ பார்த்தோம்னா 21 மாதம் தாங்க ஆகுது. அந்த 21 மாதத்துலேயே அவரோட கடின முயற்சியால் இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக போறாரு. அதாவது துணை மேலாளராக ஆயிருக்காரு. சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த பதவி வந்து சீக்கிரமாக ஈஸியாக யாருக்கும் வந்துடாது. இந்த பதவிக்கே உரித்தானவர் இவர் தான். கேட்டியடா கொடுமைய, இந்த மினிஸ்டர் போச்சு, இது டிஎல் ஆகுறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தான் தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் நமக்கு தான் தெரியும். இதே எப்போ பிடுங்குவாங்கன்னு வேறு தெரியாது. இதில் வந்து இதெல்லாம் வேறு பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாலை வேறு தூக்கிட்டாங்க. யார் பால்? இந்த நாகர்கோவில் பிரான்ச்சில் வேலை செய்கிறாரு இப்போ ஒருத்தர். ஆமாம், இவர் மனோ. அந்த டிஎல் தூக்கிட்டாங்க, தெரியாது அவனுக்கு? அப்படியா? அம்மா, அந்த செஞ்சிக்கார கூட தூக்கிட்டாங்க. அந்த பிரான்ச் டிஎல் இல்லையா? ஆமாம், அவரும் இல்லாமல் இன்னொரு டிஎல் வேறு தூக்கிட்டாங்களாம். நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நமக்கு நல்லது. அதுவும் பார்த்தோம்னா, இவரை மாதிரியே நீங்களும் ரொம்ப கடினமாக உழைக்கணும். அதாவது முதல்ல வந்து நீங்கள் ரொம்ப கடினமாக உழைச்சாதான் இப்போ டிஎலாக இருக்கிற நீங்கள் அடுத்து வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக ஆவீங்க. ப்ராஜெக்ட் மேனேஜராக ஆனதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் மேனேஜராக ஆவீங்க. அசிஸ்டன்ட் மேனேஜராக ஆனதுக்கப்புறமா ஜென்ரல் மேனேஜராக ஆவீங்க. இந்த மாதிரி கடினமாக நீங்கள் கடந்து வரணும்னா இவரை மாதிரி உழைக்கணும். இந்த 10-15 வருஷமாக உழைச்சி இப்போ தான் டிஎல்ஏ ஆகியிருக்கோம். இதில் எங்கேருந்து நம்மலாம் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரு, அசிஸ்டன்ட் மேனேஜரு, ஜென்ரல் மேனேஜர் ஆகுறது? ஏற்கனவே 3 விக்கெட் விழுந்துருச்சு. இந்த பதவியை எப்படி காப்பாற்றிக்க போகிறது தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பெருமையாக பேசுகிறது உங்களுக்கு நல்லது, பார்த்துக்கோங்க. ஆ, ஆமாம். இப்போ வந்து நம்ம ஜென்ரல் மேனேஜர் பேசுவார். சார், எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து என் பையனை நம்ம ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக்க போகிறேன். இது வந்து நான் எடுத்த முடிவு கிடையாது, நீங்கள் எடுத்த முடிவு. அது மட்டும் இல்லாமல் என் பையன் எப்படி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களோ அதே மாதிரி தான் நான் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். இதோட இப்போ நடத்துகிறதோட சிறப்பாக நான் பையன் செயல்படுவாருங்கிறது எனக்கு தெரியுது. செயல்படணும். ஏய் மாப்பிள்ள, இப்போ எல்லோரும் சேர்ந்து கை தட்டணும். கை தட்டணும்னா நம்ம எல்லோரும் கோஷ்டின்ட்டுருவாங்க. இப்போ வேறு என் பர்ஃபார்மன்ஸா எப்படி? நீ தான்டா அடுத்து பாரு ப்ராஃபெக்ட் இது ப்ராஜெக்ட் மேனேஜரு. அது எதனாலடா இவர் கூட சேர்த்து நான் பாலாஜி இணைச்சிருக்கேன்? ஆமா பாலாஜி, ஆக இருக்கட்டும் இருக்கட்டும், சிறப்பாக செயல்படணும். புரிஞ்சுங்களா? இவ்வளோ நாள் நம்ம பாலாஜி வந்து சஸ்பெண்ட்ல இருந்தாப்புல, இப்போ திருப்பி அவரை டிஎல் ஆக்கியிருக்கேன். ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பாக செயல்படுவாங்கன்னு தெரியும். பாலாஜி இருக்காரு, பாலாஜி. இதுக்கு முன்னாடி நம்ம ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தாரு, ஜிஎம். அவர் கூட இருந்தாரு அந்த பாலாஜி. அப்படியா? அந்த நேரத்துல நம்ம ஆபீஸ்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இது ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் பெரிய பிரச்சனையாகி கேஸ் போட்டு விசாரணை நடந்து இவரை சஸ்பெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. ஆமாம், சஸ்பெண்ட். ஆமாம், கிட்டத்தட்ட 471 நாள் இவர் ஜெயிலில் இருந்தது. சஸ்பெண்ட் வீட்டில் இருந்தார். அது இப்போ தான் உள்ளே வந்தார். இப்போ பாரு இவர் போல்டு பேசுகிறாரு. என்ன கொடுமைனா, இவர் இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருக்கான்னு சொன்னது இப்போ இருக்க நம்ம மேனேஜரியா? அப்படியா? ஆமாம், இப்போ பாரு போல்டு பேசுகிறாரு. எனக்கு என் பையனோட பாலாஜி தான் ரொம்ப முக்கியம். சொல்கிற பாலாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதா பாலாஜி? சூப்பராக பண்ணணும், சிறப்பாக இருக்கணும். புரியுதா? எப்படி இங்கே நான் சிறப்பாக செயல்படுறீங்களோ அதே மாதிரி நம்ம பிரான்ச் கொங்கில் இருக்கு, அங்கேயும் சிறப்பாக செயல்படணும். புரியுதா? செம்மையாக பண்ணணும், அவ்வளோதான். ஏன் மாப்பிள, இந்த ஆஃபீஸ்க்குள்ள அந்த வாரிசு அரசு வாரிசுக்கெல்லாம் அந்த போஸ்டிங்லாம் கொடுக்குறாங்களே,
இதை பற்றி என்ன நினைக்கிறேன் நீ? மாப்பிள்ள வாரிசு அரசியலோ கீரிசு அரசியலோ இந்த நாட்டுக்கு நல்ல தலைவன் தான் வேணும், ஆஃபீஸுக்கு நல்ல தலைவன் தான் வேணும். அந்த தலைவன் ஒரு நல்ல திட்டம், இங்கே இருக்க ஸ்டாஃப் மக்களை வந்து ஸ்டாஃபை வந்து நல்ல எஜுகேட் பண்ணணும், இந்த ஸ்டாஃபுக்கு வந்து பாதுகாப்பான வேலை கொடுக்கணும், நல்ல சம்பளம் கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து ஒரு புது புது திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு ஏன் மக்களே இவர் தான் சிறந்த தலைவர்னு சொல்லி தேர்ந்தெடுப்பாங்க. செயலில் தான் இருக்குது, புரியுதுங்களா? இப்போ நம்மளை சொம்பன்னு வாங்கி வேறு கமெண்டில் வந்து என்ன தாக்கும்? ஆனால் இன்னொன்று தெரியுமா, தமிழ்நாட்டில் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே எல்லா கட்சியிலையுமே வாய்ஸ் அரசியல் இருக்குது. இது ஆபீஸ்ல அது கிளம்புதுல ஆபீஸ்ல எல்லா ஆபீஸ்லயுமே வாரிசு அரசியல் இருக்கு. ஏதோ ஒரு வகையில பையனுக்கு எம்பி சீட்டு, பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு, பையனுக்கு டிஎல் ஜெனரல் மேனேஜர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்கப்பா. எங்க எதையாவது மறந்து மறந்து மாத்தி சொல்றேன். ஏற்கனவே இருந்த ஒரு மேனேஜர் அவரே ஓகே இல்ல போடா, நீ வேற டென்ஷன் ஏத்துற. அந்த கிடப்பாடியில இருந்து வந்தாரு அவர், அந்த மேனேஜர்லாம் அந்த பதவிக்கு வர்றதுக்காக அவர் எத்தனை காலில் விழுந்தாருன்னு எனக்கு தான் தெரியும். அதனால என் கண்ணால பார்த்தேன், டேபிள் கீழேயே போய் அந்த பதவி வாங்கினார் அவரு. அது இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அவர் ஒரு லேடி காலில் போய் விழுந்தாருல, அப்ப அந்த லேடி எந்த பொறுப்புலையுமே இல்லை, அங்கெல்லாம் விழுந்துலாம் போய் இந்த ஜெனரல் மேனேஜர் பதவி வாங்கிட்டு வந்தார் அவரு. வாரிசு வாரிசுங்கிறிய அவர் இங்க மேனேஜரா இருக்கும் போது அவங்க சொந்தக்காரவங்களுக்கே ஆஃபீஸோட ப்ராஜெக்ட்டு இந்த டெண்டரு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. என்ன அப்படி பார்க்காத டென்ஷன் ஆகுது, உண்மையை தான் சொல்கிறேன். இப்போ பாரு, ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி நம்ம புது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு சொம்படிப்பாங்க பாரு. ரொம்ப நாள் சொம்பு, அந்த நாட்டு இந்த நாட்டு சொம்பு இல்லை, பயங்கர சொம்படிப்பாங்க பாரு. பாருப்பா, எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து பெருந்தகை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் தான், நானும் இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம இளைஞர்களுக்கு நம்ம ஆஃபீஸில் நிறைய இது கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஜென்ரல் மேனேஜரு இளைஞர்களை வரவேற்கிறாரு, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் இப்போ வர வரும் நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு நல்ல திட்டத்தை கொண்டு வரணும், கொண்டு வந்து சிறப்பாக செயல்படணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள். ஏன் மாப்பிள்ள, இவர் நம்ம டிபார்ட்மெண்ட்டே கிடையாது மாப்பிள்ள, இங்கே வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு. ஃபியூச்சரில் இங்கே ஒரு சீட்டை போட்டு வைக்கணும் இல்லை மாப்பிள, அதுதான் ஃபீலிங்கா? என்று என்னுடைய ஆறு உயிர் நண்பர், ஆறு உயிர் நண்பர் என்று சொல்வதை விட ஆறு உயிர் கொண்டவர் என்று சொல்லலாம். பதவி ஏற்று இருக்கிறார் துணை முதல்வராக, அவர் நிச்சயமாக தமிழக மக்களின் சக்தியையும் இந்திய மக்கள் சக்தியையும் ஒன்று சேர்த்து போகிறார். நான் சக்தி என்று சொல்வது ஜில்லா படத்திலே ஹீரோ சக்தியாகவும், அப்பா சக்தி வந்து மோகன்லால், அவரை வந்து அவருடைய இவருடைய அப்பாவாக நான் ஒன்றுபட்டு சொல்கிறேன். அதற்காக என்ன நீங்கள் தளபதி என்று நினைத்துவிட வேண்டாம், அதற்காக இருக்கும் நான் சொல்கிற சக்தி வேறு. அவர் தொடர்ந்து என்னுடைய படங்களை சிகப்பு பூதத்தில் வெளியிடுவார் என்ற நம்பிக்கை, நான் அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன். நன்றி. அப்படி இவர், இவரை பற்றி உனக்கு தெரியாதே, ஒரு காலத்தில் இவர் இங்கே மேனேஜர் ஆகணும் ஜென்ரல் மேனேஜர் ஆகணும்னு இவர் சொல்லிக்கிட்டு இருந்தவர் தான். ஒரு மாதிரி ஆகிட்டு ஆஃபீஸ்க்குள்ளேயே கோபமாகி டிவி ரிமோட் எடுத்து டிவியெல்லாம் உடச்சி இப்போ இவர் உடஞ்சதே உட்காந்துருக்கார். என் பேர் ராஜா, என் ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகிட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டாரு. மாப்பிள, இந்த சின்ன பையன் சின்ன வயசுல டீல் ஆகிட்டார்ல, அது எல்லாத்துக்கு காரணம் நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். அப்படியா? அம்மா, அவர் தனியாக ஒரு டீம் செட் பண்ணிருக்காரு, அதனால அது அப்படி ஓடுது. இப்போ பாரு, பின்னி பெடல் எடுத்துட்டு வர மாதிரி மாசம். வணக்கம், நான் ஒரு சபதம் எடுத்தேன், நான் ஒரு சத்தியம் செய்தேன், நான் ஒரு கனவு காண்டேன், அதில் நான் வெற்றியடைந்து விட்டேன், அதில் நான் வெற்றியடைந்து விட்டேன், அதில் நான் வெற்றியடைந்து விட்டேன். ஆம், என்னுடைய ஆறுயிர் நண்பர் இன்று அசிஸ்டன்ட் மேனேஜர், துணை முதல்வர், சாரி துணை மேலாளராக பதவியேற்றிருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் கண்ட கனவெல்லாம் பழித்து விட்டது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய நெருங்கிய நண்பரைக்கும் மேலானவராக என்னுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் துணை மேலாளர் இருக்கிறார். எனது தாயை விட மிகவும் சிறந்தவர்தான் என்னுடைய அசிஸ்டன்ட் மேலாளர். அவருடைய புகழ் ஓங்குக, அவருடைய பணிகள் சிறக்க, என்னுடைய உயிரில் கடைசி துளி இருக்கிற வரைக்கும் அவருக்காக நான் போராடிக்கிட்டே இருப்பேன், அவருக்காக நான் என் உயிரையும் கொடுக்க துணிவேன், அவருக்காக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன், எந்த நிலை வந்தாலும் அவருக்காக கூடவே நின்று நான் போராடுவேன்றதை இந்த இடத்துல நான் வந்து கேட்டுக்கிட்டு ரொம்ப முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்மா, நீங்கள் இருக்கிறனால தான் அந்த உலகமே சுத்துது, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம்மா. ஆனால் மன்னரம் நல்ல மாதிரியே பேசிட்டு அங்கே போய் அடிச்சு ஏ ஒரு சொம்பு சிங்கிச்சாங்கன்னு இப்போ பாருமா இல்லையாப்பா,
இன்னைக்கு நம்மளுடைய விழாவுக்கு வந்திருக்கிற வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். டேய் ஸ்டேஜ் முடிஞ்சிருடா, கீழே குப்பை அடிச்சு விடுவேன்டா. நம்மளோட ஒரு பொண்ணு பிளஸ் டூ முடிச்சிருச்சு, ஒரு கதை சொல்கிறேன். ஏய் கம்பு குட்டைக்குள்ளே வராதா, இதா ஒரு பொண்ணு பிளஸ் டூ முடிச்சிருச்சு, அது வந்து நம்ம காலேஜுக்கு சேர்ந்துருக்கு, ஆனால் காசு இல்லை படிக்க வைக்க. அங்கே கடன் கேட்குறேன். ஏய் ஒரு ஆட்டம் இல்லைங்க, காசு கேட்குறாங்க, காசு கொடுக்க முடியல. அப்போ அதே வீதியே பார்த்து 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 அதே வீதியில் அங்கே வந்து ஒரு நம்ம நிர்வாகி ஒருத்தர் பைக் மெக்கானிக் செட் வச்சுருக்காரு. அவர் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டிட்டார், ஆனால் அந்த ஊரில் தப்பாக பேசிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தப்பாக சொல்கிறாரு. நம்ம நிர்வாகி ஒரு பொங்கல் விழாவில் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அப்போ வந்து சாப்பாடு போட்டு அந்த சொல்கிறாரு, என்னென்னா இந்த மாதிரி நான் அந்த பொண்ணு தங்கச்சி மாதிரி அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், அப்புறம் வந்து 50 ஒரு சீர்வரிசை நான் பண்ணி வைப்போம் சகோதரி மாதிரி அப்படின்றார். அதான் நம்ம நிர்வாகி லட்சுமி 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 இரு அந்த ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதான் கழக நிர்வாகத்தோட திறமையான ஆள் அப்படி தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ எமோஷ்னலாக ஒரு ஸ்டோரி சொல்லிட்டுருக்கேன், தள்ளுறீங்களாடா தள்ளுறீங்களாடா. இப்போ என்ன கேமரா முன்னாடி நிற்கணும், நீங்கள் நில்லுங்களா நில்லுங்களா நீங்களா தள்ளு கேப் பொம்பளை போல ஒரு சாதை விடுவா. அந்த ஃபங்க்ஷனில் அவர் என்ன சொல் வந்து பேசவே போங்க போங்க